காலை வணக்கம் குருஜி, அப்புறம் டீம் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான நாள். ஃபேஸ்புக் லைவில் வந்துட்டு 21 நாள் சேலஞ்சை வந்து வெற்றிகரமாக முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த நம்ம குருஜிக்கு மீண்டும் ஒரு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். சார்கிட்ட ஜாயின் பண்ணி கொஞ்ச நாளில் வந்துட்டு எனக்கு அந்த வாய்ஸ் மெசேஜ் போகிறதும் வந்துட்டு மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்தது. அது கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி நார்மலாக வரதுக்கு. அதுக்கப்புறம் இந்த டாப் அர்னர்ஸ் குரூப் மூலிமா நான் அவர் வச்ச சேலஞ்சஸில் இதையும் ஓவர் கம் பண்ணி ஃபேஸ்புக் லைவ்ன்றது வந்துட்டு சர்வசாதாரணமான விஷயம்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஒரு தெளிவில்லாமல் ஃப்ளோ கிடைக்காமல் ஒரு வீடியோ எடுக்கிறது வந்துட்டு மிகப்பெரிய விஷயமா இருந்தது எனக்கு. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன வீடியோ எடுக்கிறதுக்காக நான் மொட்டை மாடியில் கிட்டத்தட்ட ஒரு 6 நாளில் போராடியிருக்கேன். ஸோ அவ்வளோ சேலஞ்சான விஷயம் வந்துட்டு இப்போ 3 மாதம் கழித்து எனக்கு வந்து சர்வசாதாரணமான விஷயமாக மாற்றி கொடுத்த குருஜிக்கு வந்துட்டு எப்படி நன்றியை சொல்லி இது பண்ணுறது எனக்கு தெரியல. ஸோ சேலஞ்சான விஷயங்களையும் வந்துட்டு ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ண முடியும், எல்லாராலையும் பண்ண முடியுன்ற இதை வந்துட்டு தெளிவாக அதை வழிநடத்தி கொண்டு போய் சாதிக்க வச்சுருக்காரு. இதன் மூலிமா நான் ஃபேஸ்புக் லைவ் போன மூலிமா நான் வந்துட்டு நேரில் பேச முடியாத உறவுகிட்ட கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க என்னை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நேற்று ஒரு நண்பர் வெளிநாட்டில் இருக்கிற வந்துட்டு கால் பண்ணி வீடியோ கால் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பேசினது தொடர்ந்து. ஸோ நான் அவரோட வலி வேதனைகளையும் வந்துட்டு உணர வச்சார். வெளிநாட்டில் தான் நாங்கள் இருக்கோம், ஆனாலும் வந்துட்டு வாங்குகிற சம்பளம் வந்துட்டு பத்தலை. நீங்களாம் நினச்சிட்ருக்கீங்க நாங்கள் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குறதா அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க, ஆனால் வாங்குறதுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது அந்த மாதிரின்ட்டு வந்துட்டு அவருடைய வேதனைகளை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டார். ஸோ நாங்கள் காலேஜ் படிக்கும்போது வந்துட்டு பேசினதான். அதுக்கப்புறம் காலேஜ் முடித்து 20 வருஷம் ஆச்சு, இப்போ வரைக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல் இருந்தோம். ஸோ இதன் மூலிமா நான் வந்துட்டு அவர் நேற்று ஃபோன் பண்ணி பேசினார் நண்பர். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய நண்பர்கள் பார்த்துட்ருக்காங்க, நான் பேசும்போது லைவ் போகும்போது வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி இப்போ ஏற்கனவே இருக்கிற உறவுகள் வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு, எல்லோரும் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம் குருஜி, நன்றி.